Guys, day 2 in Yashwantapur railway station la irukom. So innikku nama enna planning appadina first time solirren. Correct ah ipo time evlo appdin pathinga morning 6 am aayiruche. So engalukku vande 8 manikku than train 7:20 da re 7:20 ha okay 7:30 mani 7:30 ipo 6 mani aachu appo 7:20 ama nama 7:30 nuchu 7:30 ku than nama ipo kelam porom ini 1 and a half hours irukke. மெயினாக நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான். அது என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டடாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கோச் ஒன்று இருக்குது. வேற மாதிரி இருக்கும் ட்ரெயின், வேற மாதிரி இருக்கும் உண்மையாலுமே. அந்த மாதிரி ட்ரெயினுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து இங்கேருந்து பெங்களூர் போகிறோம். திங்க் இந்த யஷ்வந்தபூர் ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் நம்ம பையன்ட்ட வந்து நம்ம ஒரு ரிவ்யூ கேட்டுக்கலாம். என் பேர் அஜய், நானே இவனும் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒட்டுக்காக படிச்சுட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா யஷ்வந்தபூரில் இருக்கிறோம். ஆ சரி ஓகே. இப்போது எப்படி உன்னோட பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். லேட்டாக வந்தோன்னா ரூமுக்கு போய் படுத்துட்டோம். ரொம்ப டயர்டு. அது டயர்டில் அப்படியே வந்தோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் போகலான்னு யஷ்வந்தபூர் வந்துருக்குறோம். அங்கே போய் ஜாலி பண்ணலாம், ஜாலி பண்ண போகிறோம். அண்ட் கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக பெங்களூர் டு மேங்களூர் விஸ்டடாம் கோச் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ட்ரெயினோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வெளியே பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போகிறேன். உள்ளே போய் மொக்க வாங்காமல் இருந்தால் சரி. அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் மணியும் மட்டும் தனியாக வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம விலாக் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் நாங்கள் சும்மா தனியாக வந்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஐடியா. அண்ட் உள்ளே பாருங்கள், வா வேற மாதிரி இருக்கும். உண்மையிலுமே செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏசியோட கூலிங்கும் பக்காவாக இருக்குது. இடம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்தாச்சு, ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா 44 சீட்ஸ் இருக்குது. இந்த 44 சீட்ஸும் நமக்கு தான். இந்த ட்ரெயினே பேக் சைடு விஸ்டடாம் கோச்சே நம்மளோட தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் வந்து வெறும் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே வந்து எக்ஸ்ட்ராடினரியான சீனரிஸ் எல்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்போ வந்து நமக்கு நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து நம்ம எப்போ வந்து பர்ஃபெக்டாக போவோம் அப்படின்னா இன்னி ஒரு 1.5 மணி நேரம் கழிஞ்சு, அதாவது நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஒரு 2 hours தான் நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸோட ஸ்டார்டிங் போவோம் மலைப்பகுதியெல்லாம். கைஸ் இந்த விஸ்டடாம் கோச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து கையிலே எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஹேண்ட் ரெஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒரு செட்டப் வந்து ஓப்பன் ஆகுது. இதுலேருந்து நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். செமையாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டேலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட ரிவ்யூ கேட்டுட்டு லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளே ரிவ்யூ பண்ணலாம். எப்படி இருக்குது ஃபுட்டு? ரொம்ப கொடுத்த காசுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். நார்மல் கைஸ் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 10 out of 10 மார்க் கொடுத்துடலாம். இப்போ கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிடிக்கல. இப்போ ஏன் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இட்லி இருக்குது. சட்னி கைஸ் கேவலமாக இருக்குது. டெக்ஸ்டர் சொல்கிறேன் எப்படி இருந்தது டேஸ்ட் எப்படி சார்? நல்லா இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான கூட தரல. நல்லா இருக்கும். ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லு பாருங்க. பட்டாசு
கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இந்த ட்ரெயினோட லாஸ்ட் எண்டில் ஒரு கேபின் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 240 degree வியூ எக்ஸலண்ட்டாக இருக்குது சீரியஸாக. ஸோ வாங்க கிளியராக கிளியராக பார்ப்போம். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்டடாம் கோச் வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லா வகையிலும் கம்ஃபர்டபுள். ஃபுட்டு மட்டும்தான் நல்லா இல்லை, ஃபுட்டு மட்டும்தான் ரொம்ப மோசம். ஆட்ட வேணா கேளுங்க எப்படி இருந்துச்சு. அப்படி நல்லாவே இல்லைங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். வீட்டில் இருந்து வரும்போது கொண்டு வந்துருங்க. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸ்பேஸு அண்டு வீல் ரொட்டேஷனு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி போகிற ஏரியா ஃபுல்லுமே அர்பன் ஏரியாவே இருக்காது, போகிற ஏரியா ஃபுல்லுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏரியா தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு விஸ்வநாதம் ஒர்த்து 2000-3000 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் அது வந்து விசிட் பண்ணுற ஒரு ட்ரெயின் தான் இது. செம ஒர்த் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அது வேணால் வந்து கன்ஃபார்ம் உறுதி அடிக்கலாம். இந்த கேபின் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ரெண்டு பசங்க நம்ம தோஸ்திக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இயற்கை ரசிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம சந்துரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சின்ன பேண்ட்ரி இருக்குது. இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. கைஸ் இந்த விஸ்டடாம் கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சில் வந்து 4 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த 4 டிஸ்பிளேலையும் பாருங்கள் நம்ம ட்ரெயினில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோங்கிறது வந்திருக்கு. அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்றாங்க. இந்த விஸ்டடாம் கோச்சில் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 degree சீட் ரொட்டேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த சீட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவரை வந்து நம்ம வந்து ஃபூட்டால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ரொட்டேட் ஆகுது. 180 degreeலையும் நம்ம வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து இயற்கையை பார்க்குற சுகம் இருக்கே வேறு லெவல். அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லுமே நமக்கு வந்து திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அண்ட் கைஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட சீனரியை வந்து நம்ம வந்து பைக்கில் போனாலும் இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது, வேறு பஸ்ஸில் போனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. ட்ரெயினில் இந்த மாதிரி விஸ்டடாம் கோச்சில் இந்த மாதிரி 240 degree வியூஸில் மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் ரயில்வேஸோட எக்ஸ்ட்ரீம் லெவலான ரயில் மேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கைஸ் இந்த விஸ்டடாம் கோச்சில் வந்து நம்ம சீட்டிங்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ் பேக்கு தான். அண்டு நம்ம காலை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக நீட்டிகிட்ருக்கலாம். அப்படியே அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து சார்ஜ் ஏதாவது ஃபோனில் ஏதாவது ஏற்றணும் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம். இது வந்து செல்ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் மட்டும் இது வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டைமிங்கில் இருக்கோம். ஏன் அப்படின்னா இனி தான் வந்து நம்ம வந்து 50+ டனல்ஸ் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 100+ வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குற டைம் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. Thank you.
மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க என்ன பண்றாங்க நீங்களே வந்து பாருங்க, எவ்வளவு டயர்டாயி படுத்து கிடக்குறாங்க நீங்களே வந்து பாருங்க வாங்க. அண்ட் காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதாவது மேங்களூர் போகிற வழியில் இது எந்த இடம் எந்த ஸ்பாட் ஸ்டாப்னு தெரில 20 minutes வந்து இங்கே வெயிட் பண்ணுது. விஸ்டடம் ரயில்வே வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அதில் ஏதாவது சின்ன குப்பை போட்டாலும் வந்து எடுத்துடுறாங்க. அண்ட் செம்ம நீட்டாக இருக்குது. விஸ்டடம் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபுட்டு. அதை பற்றி நீ சொல்லுங்கள். ஃபுட்டு ரொம்பவே மோசமாக இருக்குங்க. தேங்காய் சட்டிலாம் அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றுறானுங்க, சாப்பிடவே முடியல. பல பேர் கெட்டு போச்சுன்னு கூட சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. இதே ஒரு சின்ன கேன்டீன்மான் இருக்குது, 10 ரூபா ஜூஸு 20 ரூபாவும், 20 ரூபா ஜூஸு 40 ரூபான்னு விற்கிறானுங்க. தண்ணி மட்டும் 15 ரூபாய்க்கு கொடுக்குறானு, டீ 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த டீ நல்லாவே இல்லை. அதான் அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் நினைக்கலாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரயில்வே ஃபுட்டும் அந்தளவு பெட்டராக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நான் இந்த மாதிரி நான் ஒரு கேவலமான இட்லியை நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதான் இப்போ மெயினாக சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த சர்வீஸ்க்கு 100% நீங்கள் வாங்க. பட் நீங்கள் வந்து மார்னிங் ஃபுட்டு மட்டும் எடுத்துருவாங்க. மார்னிங் மட்டும் இல்லை, லஞ்ச் எல்லாம் மூணு மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப மோசம். இப்போ லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் டைம் டு லஞ்ச் சாப்பாடு எங்களுக்கு தரல. ஆனால் முன்னாடி கொடுத்தவங்கன்னா சாப்பாடு கொடுத்தவன கேட்டு ரொம்ப திட்டிகிட்டு இருக்கானு. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு இப்போ தான் ரிவியூவில் கேட்டிருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு எப்படின்னு உங்களை சொல்கிறோம். அடி வீடியோ கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சாப்பாடு சாப்பாடுனே வரும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து அவங்க மொக்க பண்ணிட்டாங்க, அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியல. சொல்லிடு, 7 hours இருக்குது. நான் காலையில் டிஃபன் சாப்பிடும் போது ஒரு இதே ஒரு சாட்டிஸ்ஃபைஸாகவே இல்லை. கொடுத்த காசு இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல காட்டுறேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. நேச்சுரலான இடம், கம்ஃபர்டபுளான பிளேஸ், அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. சாப்பாடு கண்டிப்பாக குறை சொல்லிகிட்டே இருப்போம், அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சுன்னா வேறு ஏதாவது ஹோட்டல், சூப்பரான ஹோட்டலில் வந்து கொண்டு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். லஞ்சு இதுதான் சாப்பிட்டோம், வேறு வழியே இல்லை. இதுக்குன்னே வாங்கி ஹாட் பாக்ஸும் கூட வாங்க. ஆனால் இங்கே சாப்பிடாதீங்க, கேவலமாக இருக்குது. மங்களூர் கேஷ் மங்களூர் நாங்கள் ஒரு பேர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 hour 2 hours நாங்கள் சிட்டிக்குள்ளே போயிடுவோம். அடுத்து நாங்கள் ஹோட்டல் போய் தங்குறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். வெல்கம் டு மங்களூர் கேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மங்களூர் வந்தாச்சு. பசங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இன்னி நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுங்கிற ஐட்னரி இருக்குது. ஐட்னரியில் வந்து வேறு ஏதாவது இடம் போட்டிருக்கு. நாங்கள் எங்கே போவோம் தெரில, போயிட்டு சொல்கிறேன். மறுபடியும் சொல்லுங்கள், வெல்கம் டு மங்களூர். அண்ட் காய்ஸ் இப்போது கரெக்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதே மங்களூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதே மாதிரி 2 bus வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த 2 busல வந்து இனி ஒரு 2 hours ட்ராவல் இருக்குது. இனி 2 மணி நேரம் மட்டும் ட்ராவல் இருக்குது. ட்ராவல் முடிஞ்சோடனே ரூமு செக் அவுட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி ஏதோ சைட் சீயிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சைட் சீயிங்கும் பார்த்துட்டு தட்ஸ் இட், இன்றைக்கி டே முடிஞ்சிடும். டே 2. Thank you for watching this video. I hope you enjoy this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் never forget to subscribe my channel. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.